ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் டு அவர் ஜஹானாஸ் குக்கிங். நம்ம சேனலில் இன்னைக்கு சூப்பரான விளாக் தாங்க ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதோட தொடர்ச்சி தான் இந்த சிறுமலை விளாக் 2. இந்த விளாக்ல என்ன இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே பார்த்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்ன இருக்குன்னா, ஸ்டார்டிங் எங்கள் வீட்டில் ஆரம்பிச்சு அப்புறம் லன்ச் டைம் வரையும் ஏற்கனவே உள்ள வீடியோவில், இந்த வீடியோ தாங்க ரொம்ப மெயினான. சிறுமலை ஊராட்சி தங்களை அன்போடு வரவேற்குதுண்டு. இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குது, இதுலேருந்து என்னென்ன பார்க்கலாம் அப்படிங்கிற வீடியோவில் தான் இந்த வீடியோவில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் காமிக்கிறது ஃபுல்லாகவே காட்டேஜ் தான். தங்குறதுக்கு மட்டுமே ஏகப்பட்ட இடம் இருக்குங்க. நம்மளுக்கு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி வித விதமாக தங்கிக்கிறலாம். அதுலேயும் இல்லாமல் எல்லாமே அஃபோர்டபிள் ப்ரைஸ் தாங்க. தங்கி ஏன் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, தங்கினா தான் நம்ம மெயினான ரெண்டு பிளேஸ் பார்க்க முடியும். ஒன்று வந்து பார்க்கோடு அவங்க போட்டிங் கூட்டிகிட்டு போவாங்கல்ல, லேக் மாதிரி அவங்க தேக்கி வச்சு அந்த இடத்துக்கும், அதுலேருந்து ஜீப்பில் கூட்டிகிட்டு போவாங்களாம் அந்த இடத்துக்கும். இன்னொன்று வந்து நெக்ஸ்ட் எங்கே போகணுன்னா, சிறுமலையில் ஒரு ஃபால்ஸ் இருக்காங்க, அங்கேயும் கூட்டிகிட்டு போவாங்களாம். அது வந்து கொஞ்சம் பே பண்ணி தான் கூட்டிகிட்டு போக முடியும், ஏன்னா ஜீப் இல்லை, அதனால் கொஞ்சம் காஸ்ட்லி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் எல்லாருமே நாங்கள் தாண்டி சிறுமலை ஸ்பாட் ஒரு பாட்லேருந்து நம்ம வியூ பாயிண்ட் பார்க்கறது இருக்கா, அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இடையில நிறைய ஊருங்க, நிறைய வீடுங்க, பக்கத்து பக்கத்தில் சின்ன சின்ன ஏரியா மாதிரி. இப்போ இந்த இடத்துல ஒரு இடத்துல நாங்கள் காரை நிப்பாட்டி வச்சுட்டு ஒரு ரெசார்ட், ஒரு ரெண்டு ரெசார்ட் நாங்கள் வந்து விசாரித்தோங்க. அது ரெண்டுலேயுமே ரூம் அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் நம்ம தங்குறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டில் வந்து நம்ம வந்து எல்லாரும் சேர்ந்து தங்குறது 8000 சொன்னாங்க. அந்த காட்டேஜ் மாதிரி இன்னொரு ரெசார்ட் ரூம் மாதிரி இருக்கும், அதில் வந்து செப்பரேட் செப்பரேட்டாக 1500 ஒரு ரூமுக்கு. நல்லா சூப்பராக இருந்துச்சுங்க, கூலிங் ப்ளேஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் விசாரிச்சுக்கிட்டு இருந்தனால அது வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு. இப்போ வந்து நாங்கள் சிறுமலையிலேருந்து லைட்டாக வாக்கிங் மாதிரி அப்படியே நடந்துட்டு போகிறோம். ஊருக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது, பக்கத்தில் பள்ளியாசல் இருந்துச்சு, அதில் போய் நாங்கள் தொழுதுட்டு அலகம்தில்லாண்டு நாங்கள் அப்படியே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க போயிட்டாங்க. அப்போ வந்து நல்லா இருந்துச்சுங்க ப்ளேஸ்லாம் பார்க்குறதுக்கு. இந்த சைடாக இருக்கட்டும், இந்த சைடாக இருக்கட்டும், சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க, இதாங்க நான் சொன்ன ஃபால்ஸு, அதுக்கு பக்கத்துலேயே ஸ்கைலாண்டு, இது தாங்க நான் சொன்ன பார்க்கு. இப்போ இந்த அட்வென்ச்சர் பார்க்கு வந்து யாராக இருந்தாலும் அப்போதைக்கும் போய் பே பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். அது ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு வரையும் அதில் உள்ள கேம்ஸ்லாம் நம்ம விளாண்டுக்கலாம். ரேட் வந்து 100 ஸ்டார்ட் ஆகுது, மேக்ஸிமம் 300. அப்புறம் வந்து பேக்கு, காம்போ பேக்கு வந்து பெரியவங்களுக்கு 600, கிட்ஸுங்களுக்கு வந்து 300. இந்த மாதிரி நம்ம எதில் எல்லாம் ஆசைப்பட்றோமோ அது அதில் நம்ம பே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எல்லோரும் நிறையா பேர் வந்து விசிட் பண்ணுறாங்க. அதிலிருந்து இதுதான் மெயினான ஒரு ஃபால்ஸு. இந்த ஃபால்ஸுக்கு பே பண்ணுற அவசியம் இல்லை, யார் வேணாலும் எப்போ வேணாலும் வந்து குளிச்சுக்கிறலாம். இது வந்து நம்மளுக்கு சூப்பராக இருக்குது. இது வந்து இயற்கை தண்ணி தான், மழை தண்ணி வந்து தேக்கி வச்சு வர்ற மாதிரி இருக்குது இந்த ஃபால்ஸு. ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து தான் நம்மளுக்கு தண்ணி வருது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு கீழே வந்து யானை வாயிலேருந்து வர்ற மாதிரி, சிங்க வாயிலேருந்து வர்ற மாதிரி செட் பண்ணி வச்சு ஃபால்ஸ் தண்ணி வருது. இதில் ஓட ஒரு சீசனுக்கு தாங்க தண்ணி வருதான், இல்லாட்டி நார்மல் டேஸில் தண்ணி கம்மியாக இருக்கும், இல்லை தண்ணியே வராது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் போகிறப்ப யாருமே குளிக்கலை. அடுத்தடுத்து ஒரு மணி நேரத்துலேயே ரொம்ப வந்து ரஷ் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் அந்த மெயினான சிறுமலை வியூ பாயிண்ட்டு. இதுக்கு மேலே டாப் ஏரியா ஃபுல்லாகவும் இருக்குது, அதுக்கு அங்கிட்டு தான் சிவன் கோயில் இருக்கான். அங்கே போய் நம்ம ரூம் ஸ்டே பண்ணி மேலேருந்து நம்ம வியூலாம் பார்த்துட்டு ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவும் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வந்து வந்ததுக்கு ஒரு ஞாபகமாக இருக்குண்டு, எல்லோரும் சேர்ந்து குரூப் ஸ்டில் ஒரு வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்புறம் குளிக்கிற இடத்துக்கு வந்தாச்சுங்க. எங்களுக்கு இப்படிலாம் இருக்குன்னு தெரியலைங்க, இல்லாட்டி கண்டிப்பாக நாங்களும் குளிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே டவல் திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருப்போம். நாங்கள் வந்து ஏற்கனவே வீடியோ பார்க்காம வந்ததுனால எங்களுக்கு இங்கே வந்து தான் தெரிஞ்சிச்சு. இனி அடுத்தடுத்து வர்றப்ப ஸ்டே பண்ணுற மாதிரியும், இல்லை எல்லாமே குளிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வர மாதிரியும் எல்லாமே ரெடியாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நீங்கள் பார்க்கவே வியூஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்க்க பார்க்க நான் வீடியோ எடுக்க எடுக்க எனக்கு குளிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயுமே ரெண்டு பேர் குளிச்சுட்டாங்க, எங்களால் தான் குளிக்க முடியல. அதே ட்ரெஸ்ஸில் தான் நாங்கள் திருப்பி வர மாதிரி இருந்துச்சு. அங்கேருந்து குளிச்சுட்டு ஒரு 2 ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் வந்தாச்சுங்க. ரிட்டன் வந்து அங்கே கொஞ்சம் நேரம் கார்லாம் நிறுத்தி பக்கத்தில் என்னென்ன இருக்குது, அந்த பார்க்லாம் என்னென்ன இருக்குது, அட்வென்ச்சர் பார்க்லாம் என்னென்ன விளாட்றாங்க எல்லாமே பொறுமையாக பார்த்துட்டு வந்தோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வந்து
நிறைய கெஸ்ட் ஹவுஸ் வந்து கட்டி வச்சுருந்தாங்க. அங்கெல்லாம் நின்று பார்த்துட்டு அப்படியே ஒரு வாக் மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் நிறுத்தி அங்கங்கே பிளேஸு அப்புறம் விசிட் பண்ணி என்னென்ன இருக்குது பக்கத்துல எல்லாம் எப்படிலாம் கட்டி வச்சுருக்காங்க எல்லாமே பார்த்துட்டு வந்தாங்க. அங்கே நிறையா வந்து குறுமிளகு இருக்கும், அப்புறம் பிளம்ஸ் ட்ரீயும் நிறையா இருந்துச்சுங்க. அதையும் நாங்கள் பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு கிளைமேட் என்ஜாய்மெண்ட்டு, அங்கே வெயிலே இல்லை, ரொம்ப கூலாக இருந்துச்சு. இது என்னன்னு பார்க்குறீங்களா, இது தாங்க அந்த குறுமிளகு மிளகு செடி. நல்லா பச்சை கலர் பச்சை கலராக இருந்துச்சு. உங்களுக்கு இப்போ வீடியோவில் அவ்வளோ சரியாக தெரியலை, இங்கேருந்து வியூ பாயிண்ட் பாருங்களேன் எவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோவில் பார்க்குறத காட்டியும் நேரில் இன்னும் ஜில்னஸ் கூட செமையாக இருந்துச்சுங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம். பார்க்கக்கூடிய பிளேஸ் தான் சிறுமலை. கண்டிப்பாக போய் ரெண்டு நாள் தங்கி அப்படின்னா நம்ம போக ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணி மறுநாள் எல்லாமே விசிட் பண்ணி வர்றதுக்கு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இருந்து தங்கி பார்க்கக்கூடிய பிளேஸ் தான் இந்த சிறுமலை. ஃப்ரெண்ட்ஸ், சிறுமலை நாங்கள் ஏறப்பே இருக்கட்டும் வர்றப்பே இருக்கட்டும் நிறைய கார்கள் போய்கிட்டே இருக்குது, நிறைய வந்துக்கிட்டே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்கள், எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் பாட்டு பாட்டாக பார்க் பார்க்காக இருக்குது. இப்போ இங்கே எல்லாமே பேசிக்கிட்டு இருந்து அப்புறம் ரெண்டு காரும் நாங்கள் எல்லாமே சேர்ந்து ஒன்றா கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க. கிளம்பி அப்படியே வர்ற வழியில் டீ குடிச்சிட்டு அப்புறம் அங்கேருந்து இனி என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு ஏரியாவாக பார்த்து இங்கெல்லாம் என்னென்ன இருக்குது அப்புறம் அங்கே மக்கள்லாம் எப்படி இருக்காங்க. நிறைய சிக்கன் கடையாக இருக்கட்டும், நிறைய மட்டன் ஸ்டாலு, அப்புறம் நிறைய காய்கறி கடை, அப்புறம் வந்து வெஜ் ஆட்டுக்கால், அப்புறம் இதெல்லாம் ஃபேமஸாக இருந்துச்சுங்க. இந்த சிறுமலையில் வந்து பிளாப்பெல்லாம் ஃபேமஸாக, ஆனால் இந்த டயத்தில் ஃபேமஸ் இல்லாதனால காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸ்டார்டிங் ரேட்டே ஒரு பழம் வந்து 250 300 சொன்னாங்க, ஆனால் நம்ம சீசன் டயத்தில் வந்து நார்மலாகவே 200 அங்கிட்டு 100 அந்த மாதிரி தான் இருக்குமாங்க. நிறைய இடத்துல ஊருக்குள்ளையெல்லாம் நல்லா ரோடு ரோடாக போட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறையா கடைகளாக இருக்கட்டும், வீடு வந்து கண்டிப்பாக ஒரு 500 மேற்பட்ட வீடுகள் இருக்கும், மக்கள் வந்து 1500 மேற்பட்ட மக்கள் இருப்பாங்க. நல்லா ஜாலியாக இருந்துச்சுங்க அந்த சிறுமலையில் பார்க்க பார்க்க. கொடைக்கானலில் உங்களுக்கு ஃபீலிங் எப்படி இருக்குமோ அதே ஃபீலிங் தான் இந்த சிறுமலையில் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிறுமலையில் நீங்கள் போகாமலே ஒரு இடம் விடாமல் நான் உங்களுக்கு எல்லாமே சுற்றி காமிச்சிட்டேன். இந்த கஃபேல சூப்பர் சூப்பர் டீ கஃபே சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து டீ குடிக்கணும்னா இந்த கஃபேல வந்து குடிக்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு கோயிலுங்க, இந்த கோயிலையும் பார்க்க எல்லாரும் விசிட் பண்ணுறாங்க. இதை தாண்டி பெரிய கோயில் இருக்கு, அந்த கோயில் தான் சிவன் கோயிலாம். அங்கிட்டும் இதோட நம்மளுக்கு முடிஞ்சிருச்சுங்க. நம்ம சிறுமலை எந்த எஜ் வரை இருக்குதுன்னு ஒரு சுற்று பார்த்துட்டு வந்தாச்சு. இதை தாண்டி சைடுக்குள்ளே போனால் தாங்க நம்ம ஊருக்குள்ளே போய் அப்படியே நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபால்ஸ் ஏரியா எல்லாம் கவர் பண்ணிட்டு வரலாம். நம்ம போய்கிட்டே இருக்கலாங்க, இதை தாண்டி அங்கிட்டு வரையும் போகலாம். அதனால சிறுமலைக்கு வந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் ஸ்டே பண்ணி விசிட் பண்ணி தங்குற மாதிரி கண்டிப்பாக வாங்க. இப்போ அங்கேருந்து நாங்கள் ரிட்டர்ன் கிளம்பியாச்சுங்க. மதுரைக்கு மறுபடியும் ரிட்டர்ன் இறங்குற வழியில் எங்கெங்கே போயிட்டு வர்றோம் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். சிறுமலை ஊருக்குள்ளே நாங்கள் வந்து போகிற இடத்துல ஒரு இடத்துல வந்து டீ வந்து குடித்தோங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்ல, அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த கடையில் தான் நாங்கள் விசாரித்தோம் பலாப்பழத்துக்கு. ஃப்ரெண்ட்ஸ், அங்கே வந்து நம்ம மதுரை மாதிரியே அந்த இனிப்பு அந்த ஜாம்பண்ணு எல்லாம் வச்சுருந்தாங்க, வடை எல்லாம் வச்சுருந்தாங்க. ஆனால் அங்கே டீ தாங்க குடித்தோம். இது ஏதோ நாட்டு சக்கரை டீன்னு கொடுத்தாங்க, ரொம்ப அப்படியே டிக்காசன் இறங்கி அந்த டீ வந்து டீ மாதிரியே இல்லை. மதுரையில் அப்படியே மினிக்கோனாக இருந்துச்சுங்க. அந்த ஆத்தி நம்மளுக்கு வெறும் நுரை தான் நிறைய இருந்துச்சு. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை சொல்லிவிட்டு அங்கேருந்து பாய் பாய் சொல்லிவிட்டு சிறுமலையிலேருந்து இப்போ பாட்டு பாட்டாக மெது மெதுவாக நம்ம கீழே இறங்க ஆரம்பிச்சாச்சுங்க. கீழே இறங்கி அப்புறம் நம்ம நத்தத்து வழியாதுன்னு சிறுமலைக்கு போகணும், நத்தத்து வழியாதுன்னு வரணும். அதனால் மறக்காமல் நத்தத்து வழியாக போய் அங்கே ஃபேமஸான பரோட்டா வாங்கிட்டு போவோம். அந்த எண்ணெய் பரோட்டா இருக்குல்ல, பொரிச்ச பரோட்டா, அது வாங்கிட்டு போவோம்னு நாங்கள் பிளான் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏறுறப்போட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு, நாங்கள் அங்கங்கே நிப்பாட்டி பார்த்துட்டு வர. ஆனால் இறங்குறப்போ 1 hour நாங்கள் இறங்கிட்டோங்க. இறங்குறது 18 bend தானே, டக்கு டக்குன்னு இறங்கியாச்சு. ஈவினிங் ஒரு 5 o'clock மேலேயே ஆயிடுச்சுங்க. நல்லா ஈவினிங் வந்து இன்னும் கிளைமேட் நல்லா சேஞ்ச் ஆச்சு. அது மாதிரி நம்ம இறங்கி வர்றப்பே அடிவாரத்திலே நம்மளுக்கு இந்த சைடு கொஞ்சம் வந்து அந்த அனல் காத்தாகவும் அப்படியே அந்த மேலே நம்ம மலைக்கு மேலே ஏறுறப்ப நல்ல ஒரு ஜில்னஸ் ஆகும், சூப்பராக இருந்துச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வியூவை பாருங்களே, எவ்வளோ ஒரு நல்ல ஒரு வியூவாக இருக்குது, சூப்பராக இருக்குன்னு எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி நீங்கள் போகிறதுக்கு நல்லா ஒரு தூண்டுதல் வீடியோவாகவும் இருக்கும், நீங்கள் போக ஆசைப்படுற வீடியோவாகவும் இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ண இடத்தையெல்லாம் நான் இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நண்பர்கள் உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் சிறுமலையை பற்றி பார்த்துக்குவாங்க, தெரிஞ்சுக்குவாங்கல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்ல ஏரியாங்க, இப்போ கொஞ்சம் கீழே இப்போ முக்காவாசி கீழே வந்தாச்சு.
இனி வந்து நம்மளுக்கு டக்குன்னு செக் போஸ்ட் வந்துடும். செக் போஸ்ட்டை தாண்டி ஒரு இடத்துல ஒரு கஃபே மாதிரி இருந்துச்சு, அந்த இடத்துல நாங்கள் வந்து டீ குடித்தோங்க. இப்போ போகிற வழியில எல்லாம் ஃபுல்லாக பெரிய பெரிய சப்போட்டாவாக வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுவும் நாங்கள் பார்த்தோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு ஏரியாவாக பார்த்துட்டு அந்த சப்போட்டா வாங்குற இடத்துக்கு நாங்கள் வந்தாச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடையில் சப்போட்டா சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் வந்து பெரிய சப்போட்டா 1 kg 100 rupees, சிறுசு வந்து 1 kg 50 rupees. ஆனால் சிறுசை காட்டி பெருசு தான் நல்லா இருந்துச்சு. இந்த அன்னை கேஃபேன்ற இடத்துல நாங்கள் வந்து மஸ்ரூம் சூப்பு, டீ, ஜூஸ் எல்லாமே பிள்ளைங்க எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்க. நாங்களும் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு போய் விசிட் பண்ணிட்டு அப்படியே வெளியில் வந்தாச்சுங்க. இந்த சிறுமலைக்கு போயிட்டு வந்ததில் முக்கால்வாசி எல்லாம் கவர் பண்ணியாச்சு ஒரு நாள்லே. ஆனால் நாங்கள் என்ன ரெண்டு பிளேஸ் மெயினான பிளேஸ் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்தாச்சு, ஒன்று வந்து பார்க்கு, ஒன்று ஃபால்ஸு. அவங்களே நம்மளை வந்து ஜீப்லாம் கூட்டிகிட்டு போவாங்களே, இது ரெண்டு மட்டும் நம்ம மிஸ் பண்ணிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு இந்த சப்போட்டாவை பார்க்குறப்பே தெரியும் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்ட்டு. லைட் போட்டு வியூஸ்லாம் செமையாக இருக்குல்ல. இந்த கஃபேல எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் வந்து நிறைய வந்து ஆர்கானிக்ஸ் ஐட்டமாக வச்சுருந்தாங்க. எப்படி கேட்குறோமோ அந்த மாதிரி எல்லாமே சூப்பராக செஞ்சு தந்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சுங்க. அங்கே வந்து அப்படியே நாங்கள் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி நத்தத்துக்கு ரீச் பண்ணியாச்சுங்க. நத்தத்தில் வந்து ஒரு இடத்துல புரோட்டா வாங்கினோம், அந்த இடத்துல வந்து ரொம்ப ஃபேமஸாக என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸில் விசாரிச்சுட்டு அங்கே வந்து நீங்கள் புரோட்டா வாங்கினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்குன்னாங்க. அப்புறம் அங்கே போய் பார்த்தா பார்சல் வாங்குற மாதிரி இருந்துச்சு. அந்த புரோட்டா போடுற அனுபவத்தையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக போடுறாங்கண்டு. இப்போ நத்தத்து புரோட்டா எப்படி என்ன புரோட்டா போடுற அனுபவத்தையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நாங்கள் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு சாப்பிட்ற வரையுமே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. குருமா வந்து எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி யூனிக்காக சூப்பராக இருந்துச்சுங்க. எப்படி சொல்கிறேன்னா ரொம்ப உரைக்காமல் உரப்பு மீடியமாக ஒரு நல்லா எல்லாமே சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவு டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. நத்தத்து புரோட்டாவை வாங்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட்ற வரையும் ஹீட்டு எல்லாமே கிறிஸ்பி எல்லாமே பக்காவாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. எங்களுக்கு இந்த ஒன் டே நம்ம நியூ இயர் ட்ரிப்பு சூப்பராகவும் சிறப்பாகவும் நல்லபடியாக முடிஞ்சிருச்சுங்க. எப்போவுமே நம்ம தனியாக ஒரு இடத்துக்கு போகிறத விட நம்ம ஃபேமிலியெல்லாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்புறம் ஃபேமிலியாக விசிட் பண்ணி பார்க்குற சந்தோஷமே தனி சந்தோஷம்தாங்க. எல்லோரும் சேர்ந்து பேசிக்கிட்டு ஜாலியாக ஒன்றா சேர்ந்து சாப்பாடு ஆக்கி அங்கே ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு சாப்பிட்டு அப்புறம் எல்லா இடத்துக்கும் என்ஜாய் பண்ணி போகிறது, நம்ம தனியாக போகிறதுல இந்த சுகம் வந்து இந்த ஹாப்பினஸ் கிடைக்காது. ஆனால் ஃபேமிலியாக போகிறதுல தான் கிடைக்கும். இந்த 2024 நியூ இயர் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹாப்பியாகவும் நல்லா வர்ற நாளில் இன்னும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் சந்தோஷமாகவும் அமையட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து நாங்கள் கிளம்பி அப்படியே அவுட்டர் வந்தால் அங்கே நத்தத்தில் வந்து எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. அங்கே சரியான ரசாகவும் கூட்டமாகவும் இருந்துச்சுங்க. அந்த எக்ஸிபிஷனை தூரத்துலேருந்து ஒரு வியூ உங்களுக்கு காமிக்கிறேன். அதை பார்க்க பார்க்கவே நாங்களும் போய் அங்கே விளாட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஆனால் எங்களால் போக முடியல, டைம் ஆயிடுச்சு. ஒரு நாங்கள் கிளம்புறப்போ ஒரு 8 மணிக்கு மேலே 9 மணி ஆனிச்சு. இனி நாங்கள் வீட்டுக்கு போய் போகணும், ஏன்னா காலையில் வெளில நம்ம கிளம்பணும், கொஞ்சம் வந்து டயர்டானதுனால நாங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இதுதாங்க நீங்க பாக்குற அந்த எக்ஸிபிஷன், நல்லா இருந்துச்சு பார்க்கவே.
ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களுக்கு தனியாக புரோட்டா எடுத்துகிட்டு நாங்கள் வந்து தனியாக எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அப்புறம் புதூரில் எல்லாரையும் எங்கள் ஃபேமிலியெல்லாம் இறக்கி விட்டு அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் பரோட்டா சாப்பிட ஆரம்பித்தோம். அந்த அப்போ சாப்பிட்ற வரையுமே எங்களுக்கு ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சுங்க நாங்கள் பரோட்டா பர்ச்சேஸ் பண்ணி. ஏன்னா சுட சுடதேனே அப்போதைக்கு ஃப்ரெஷ்ஷாக போட்டுருந்தாங்க, அதனால எல்லாமே சூப்பராக சூடாகவே இருந்துச்சுங்க, நல்லா டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு வந்து எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நிறைவேற்றி முடிஞ்சிருச்சு. இந்த நியூ இயர் வந்து எங்களுக்கு போனதே தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற புது புது விளாக் உங்களை வந்து சேரும். இதே போல் நெக்ஸ்ட் ஒரு அருமையான விளாக்ல உங்களை வந்து சந்திக்கிற வரை எனக்காண்டி வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கம், பாய் பாய்.